பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை நூற்றாண்டு தொடக்க விழாவை செப்டம்பர் 15 நாங்கள் மதுரையில் நடத்தினோம். ஆனால் அண்ணா பிறந்தநாள் விழாவை செப்டம்பர் 21 திருச்சியில் நடத்தினார்கள். நான் கேட்டேன், செப்டம்பர் 15-21 ஆக முடியாது, கிறிஸ்மஸ் விழாவை கிறிஸ்தவர்கள் அந்த தேதியில் தான் கொண்டாடுகிறார்கள், தைப்பொங்கல் விழாவை அன்றைக்கு தான் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் அவர்களுடைய ரம்ஜான் விழாவை அந்த தேதியில் தான் கொண்டாடுகிறார்கள், தீபாவளியை அந்த தேதியில் தான் இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள். அதே போல் அண்ணா பிறந்தநாள் விழா செப்டம்பர் 15 தான் இருக்க முடியும், வேறு தேதியாக இருக்க முடியாது. நவம்பர் 20 என்பது ஒரு முக்கியமான நாள். திராவிட இயக்கம் ஒரு வடிவம் பெறுவதற்கு பிரகடனம் செய்யப்பட்ட நாள் 1916 நவம்பர் 20. நூற்றாண்டு நிறைவு பெறுகிறது. இதை கலைஞர் அவர்கள் அதுக்கு இயக்கத்திலே வளர்ந்தவர், பாடுபட்டவர், மூத்த தலைவர். அவர் முன்கூட்டியே யோசித்து இன்னைக்கு விழா நடத்தியிருக்கணும், பரவாயில்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனஸ், சேப்பர்ஸ் அண்ட் மைனஸ்னா முன்னாடி இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றிட்டு போறவங்க. திராவிட இயக்கத்தில் நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனஸ், அதனால அவர் அறிவிச்சிருக்க பத்தி எனக்கு மகிழ்ச்சி, நான் ஒன்றும் குறை காணல. ஆனால் அதே நேரத்தில் டிஎம் நாயர் சிலையை நாங்கள் அமைக்கப் போகிறோம், நாங்கள் நிறுவப் போகிறோம், அரசாங்கத்திடம் இடம் கேட்டு அனுமதி கேட்டு நாளைக்கு கடிதம் எழுத போகிறோம். எனவே திராவிட இயக்க நூற்றாண்டு விழா எல்லாரும் பின்னி கூட திராவிட விழாத்தை நடத்துறாங்க, நான் பாராட்டுறேன். அது முதலிலே அறிவித்திருக்க வேண்டியதை செய்ய தவறிவிட்டார். நல்லவேளை நாங்கள் இங்கு நடத்துவதனால இன்னைக்கு அட்லீஸ்ட் முரசொலியில ஒரு ஒரு சிறிய ஒரு அறிவிப்பாவது வந்திருக்கலாம் இந்த தேதிக்கு, அதை கூட செய்யலையே. நினைவூட்டியதற்காக அண்ணன் கலைஞர் 28 நடத்த